விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாளில் இரண்டு மிக முக்கியமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமானது. ஒரு போட்டி நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையே ஆரம்பமானது. இந்த போட்டிதான் இன்றைய நாளில் ஆரம்பித்த முதலாவது போட்டி. நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் மைதானத்தில் இந்த போட்டி இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30 ஆரம்பித்தது. போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணியின் தலைவர் டிம் சவுத்தி முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை இலங்கைக்கு வழங்கினார். இலங்கை முதலில் துடுப்பெடுத்தாடி இன்றைய ஆற்றையர முடிவின் போது சிறப்பான ஒரு ஓட்ட இலக்கை எட்டிப்பிடித்திருக்கிறது. 305 ஓட்டங்களை இலங்கை குவித்திருக்கிறது. 6 விக்கெட்டுகளை இழந்து களத்தில் ஆட்டமிழக்காது 39 ஓட்டங்களோடு தனஞ்செய்தி செல்வா இருக்கிறார். அவரோடு பந்து வீச்சாளர் கசுன் ராஜித ஆடிக்கொண்டிருக்கிறார். நாளையும் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது, சரியாக அதிகாலை 3:30. இலங்கை சார்பாக இன்று நாளிலே 3 முக்கியமான சாதனைகள் படைக்கப்பட்டது. முதலாவது சாதனை திமுத் கருணாரத்னவினுடைய சாதனை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அதிக ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற சாதனையை இலங்கை அணி சார்பாக திமுத் கருணாரத்ன இன்று நாளிலே தம்வசப்படுத்திக் கொண்டார். அதே நேரம் இலங்கை அணியினுடைய முக்கியமான துடுப்பாட்ட வீரர் சகலதுரை ஆட்டக்காரர் அஞ்சலோ மேத்யூஸ் இன்று 7000 டெஸ்ட் ஓட்டங்களை கடந்து 3வது இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்தார். குமார சங்கக்கார மஹேல ஜெயவர்தன இந்த இருவருக்கு அடுத்தபடியாக இந்த சாதனையை படைக்கின்றவர் இந்த அஞ்சலோ மேத்யூஸ். இன்று அவர் 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். குசல் மெண்டிஸ் இன்று நாளிலே 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 87 ஓட்டங்களில் அவர் அரிச்சதத்தை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட பந்துகள் 40 பந்துகள் மாத்திரமே. நியூசிலாந்து மண்ணில் வெளிநாட்டு வீரர் ஒருவர் குறைந்த பந்தில் டெஸ்ட் அரிச்சதம் கடந்த முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. 40 பந்துகளில் அவர் அரிசதம் கடந்தார். தொடர்ந்து அதிரடியாக ஆடிய மேத்யூஸ், அதனிடம் குசல் மெண்டிஸ் இவர்களோடு திமுத் கருணாரத்ன இந்த மூவருமே அரைச்சதங்களை கடந்ததுதான் இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. சந்திமாலம் ஓரளவுக்கு போராடி 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். துடுப்பாட்டத்தில் ஏமாற்றியது யார் என்று சொல்லி பார்த்தால் நிரோஷன் டிக்வெல்ல தான். அவர் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து கள்ளத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இலங்கை சார்பாக இன்று நாளிலே நல்ல ஆரம்பம் கிடைத்திருக்கிறது. ஓஷத ஃபெர்னாண்டோவும் 13 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக ஆடி வந்தவர் தான் இந்த ஓஷத ஃபெர்னாண்டோ. அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சில் அந்த அணியின் தலைவர் டிம் சவுத்தி இன்று 3 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பந்துவீச்சிலே வேக பந்துவீச்சுக்கு அதிக சாதகத்தன்மை வழங்கக்கூடியதாக மைதானம் இருப்பது போல எங்களுக்கு தெரிகிறது. இலங்கை சார்பாக கசுன் ராஜித அசித ஃபெர்னாண்டோ இவர்களோடு லஹிர் குமார போன்றவர்கள் பந்துவீச்சாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரபா ஜெயசூரிய அணியிலே இருக்கிறார். தனஞ்செய்டி சில்வாவும் அணியிலே இருக்கிறார். இவர்களும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக வழங்கும் பட்சத்தில் நியூசிலாந்தை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இலங்கைக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நியூசிலாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை வெல்லுமாக இருந்தால் ஆஸ்திரேலியாவை சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலே சந்திக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நியூசிலாந்து இறுதியாக இங்கிலாந்துடனான போட்டியிலே போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஓட்ட வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை பெற்று 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-1 என்ற அடிப்படையில் சமன் செய்தது. மிகப்பெரிய அளவிலே போராடிதான் அந்த போட்டியிலே வாகை சூடியது நியூசிலாந்து. எனவே இலங்கையும் அப்படியான ஒரு போராட்டத்தை, அப்படியான ஒரு சவாலை அதிகமாக வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் நாளை எப்படியான முடிவுகள் கிடைக்கும் என்று. இன்னும் ஒரு பக்கத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது உறுதியான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நாளிலே அகமதாபாத்திலே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காக ஆஸ்திரேலிய பிரதமரும் இந்திய பிரதமரும் மைதானத்துக்குள் வந்திருந்தார்கள் என்பதும் இன்னும் ஒரு சிறப்பம்சம். உலகின் மிகப்பெரிய மைதானமான இந்த அகமதாபாத் மைதானம் இந்த இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை நடத்துவதற்கு ஏற்ற மைதானம்தான். ரசிகர்களும் அதிகமாக வந்து குவிந்திருந்தார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவராக செயற்படுகின்ற ஸ்டீவன் ஸ்மித் முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார். இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது ஆஸ்திரேலியா சிறப்பான நிலையிலே இருக்கிறது. 255 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியா. களத்திலே உஸ்மான் கவாஜா சதம் கடந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் கேமரூன் கிரீன் 49 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்திய அணியினுடைய பந்துவீச்சில் அஸ்வின், அதே நேரம் முகமது ஷமி போன்றவர்கள் விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். இந்த போட்டியை பார்க்கின்ற போது, இதுவரைக்குமான முடிவுகளை பார்க்கின்ற போது, துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகத்தன்மை வழங்கக்கூடிய விதத்தில் மைதானம் அமைக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது. நேரம் வேகப்பந்து வீச்சுக்கும் கொஞ்சம் கூடுதல் பலம் தரக்கூடிய மைதானமாக அமைந்திருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த 3 போட்டிகளும் 3 நாட்களில் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டி பெரும்பாலும் 5வது நாள் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பார்க்கலாம் நாளையும் இந்த போட்டி சரியாக காலை 9:30
ஆரம்பமாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியா பெரும்பாலும் ஒரு 350 அல்லது 400 ஓட்டங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உஸ்மான் கவாஜாவுக்கும் கேமரூன் கிரீனுக்கும் இடையிலான இணைப்பாட்டம் தொடரும் பட்சத்தில் அந்த இலக்கை ஆஸ்திரேலிய அணி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இலங்கை அணியினுடைய நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளரான வனிந்த அசரங்கடி செல்வா இன்று நாளிலே திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். இலங்கையினுடைய நம்பத்தகுந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளுக்கான ஒரு வீரராக அவர் இருக்கிறார். சர்வதேச 20-க்கு 20 போட்டிகளுக்கான தரவரிசையிலும் அவர் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். இன்று நாளிலே அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இலங்கை வீரர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த திருமண வைபவத்திலே கலந்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது. எனவே விளையாட்டு பிரியர்கள் சார்பாக நாங்களும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.